ஈரான் வந்து இப்ராஹிம் ராசி அவர்கள் இறந்ததே ஒரு குற்றத்தை சொல்லி ஒரு போருக்கு போயிருக்கலாம் மேபி அதை அசாசினேட் பண்ணிட்டாங்க மொசாடே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னா மொசாட் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஃப்ரீயா லீகலா வந்து அசர் பைஜானுக்குள்ள சுத்தலாம் ஏதோ ஒரு நம்பர் இப்ராஹிம் ராசி அவர்களோட ஏதோ ஒன்று வச்சு ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதே போல குண்டுகளை வெடிக்க வச்சுருந்தாங்கன்னா விமான கட்டுப்பாட்டுகள் வந்து கீழே விழுந்து சேதாரம் அதுக்கு வாய்ப்பு இருக்க இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் இது போல விஷயங்களுக்குலாம் இருக்கு இப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஏன் எலக்ட்ரானிக் ஃபர் யூஸ் பண்ணி அப்பா அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தோம் எலக்ட்ரானிக் ஃபர் யூஸ் பண்ணி கூட பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருந்தோம் அந்த டைம்லலாம் இல்லாமல் ஏன் இந்த டைம் அதுவும் ஹனியன் அவர்களோட மரணத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய ரிவெஞ்ச் எடுக்கணும் சரியால் இருக்கக்கூடிய எம்பசியில் பண்ணது கூட இந்த மாதிரி இல்லையா நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் சொல்லி எல்லாம் முன்னெச்சரிக்கையா எல்லா சொல்லிட்டு ஒரு போர் தொடுக்குற மாதிரி இறங்காம இப்ப ஏன் வந்து ஈரான் ஒரு ஃபுல் ஃபிளஜ் அதுவும் ஹனியானவர்கள் ஏன்னா ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு அது பங்கருக்குலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இஸ்ரேல் தரப்புல இருந்து வருது இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குதுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன் அப்படின்ட்டு தான் தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அதனால ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஈரான் இஸ்ரேலோட சண்டையாக தான் இருக்கும் ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அதனால போய் அவங்க அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பிரதானமான அமைப்புகள் பிரதானமான நாடுகள் இந்த ஷியா இவங்க இல்லையா அந்த ரைவலரி அந்த இன பிரச்சனை ஸோ அந்த ரைவலரியில் கூட சில நாடுகள் ஈரானுக்கு உதவி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா ஹமாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஒரு ஆளே கிடையாது ஏன்பா ஈரான் இப்போ என்ன கேட்பாங்க ஏன்பா உங்களோட ஆளை கொண்டுட்டாங்கப்பா அதுக்காக நாங்கள் கேட்குறோம் நீங்கள என்னப்பா எங்களோட சேராம இருக்கிறீங்க இப்போ மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பல நாடுகளும் வேற வழியே இல்லாமல் ஈரானோட சைடு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருச்சு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ன்றதுனால இஸ்லாமியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன் பண்ணலனு அரசாங்கத்தை டிமாண்ட் பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் இப்போ என்னதான் ஜோர்டன் வந்து அமெரிக்கா கூட இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்க செய்யக்கூடிய நிலைப்பாட இருக்கக்கூடிய அரசரோட அங்கே இருக்க மக்களுக்கு சுத்தமான இதே கிடையாது இன்ட்ரெஸ்டே கிடையாது சோ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்ப எப்படி பங்களாதேஷில் நடக்குதோ அதே போல ஒத்துக்காதவங்க மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்சி எல்லாமே கவிழ்க்கப்படும் ஈரான குதவலினா இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இது ஈரானோட பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்களோட பிரச்சனை இஸ்லாமியில அதுவும் ஹமாஸ்தோட தலைவரை கொண்டுட்டாங்க உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் நீங்க வர மாட்டேறீங்களே அப்படிங்கிறது போல ஒரு டாக்ஸ் அங்கே போறதாவும் பல நபர்கள் பல குழுக்கள் இது வரைக்கும் ஈரானோட இந்த குழுக்கெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்களே இவங்களுக்குள்ளே மாறி மாதிரி சண்டை இருக்கும் இல்லையா இவங்களாம் பேசிக்குவாங்களா அப்படின்ற நபர்கள்லாம் இப்போ கூட்டணிக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் செர்கி ஷோய்கோ அவர்கள் இருக்காரு இல்லையா தெஹ்ரானுக்கு வந்து இறங்கிட்டாங்க ஒரு மிக முக்கியமான மீட்டிங் இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்கள சொல்லப்பட்டு வருது சோ இந்த பகுதி போருக்கான ஒரு தயார் நிலைக்கு உருவாக்கிட்டாங்க இது ஈரானோட பிரச்சனை மட்டும் கிடையாது ஈரானுக்கு பழி வாங்கணும்னு ஒன்று இருக்குது சிக்கிட்டியா லட்டு கிடைச்சிருச்சு எனக்கு ஏ திருப்பதிக்கு போனோம்னா எக்ஸ் லார்ஜ் சைஸ்ல ஒரு லட்டு கிடைக்கும் இல்லையா சோ எக்ஸ் லார்ஜ் சைஸ்ல அப்பா நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய லட்டு கிடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிறது போல இருக்குங்களா அது போல் ஈரானுக்கு கிடச்சிருக்கு அந்த லட்டை சும்மா ஓடுவாங்களா ஈரான் இதை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணும்போது வேற வழியே இல்லாம என்னதான் மனசுக்குள்ள ஏகப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் பிரிவினைகள் இருந்தாலும் இந்த ஹமாச பயன்படுத்தி இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய அந்த தாக்குதலை பயன்படுத்தியன்னா இப்ப வரைக்கும் நாற்பதாயிரம் மக்கள் இறந்துட்டாங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் மக்களுக்கு மேல காயம் அடைச்சுட்டாங்க காசா சிவிலியன்ஸில் இது தொடர்ந்து நடக்கும்போது இஸ்ரேல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கண்டிப்பா இது தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இருக்கத்தானும் சரியும் வழி வேதனைகள் இருக்கும் இல்லையா சோ அவங்க எல்லாரத்தோட வெளிப்பாடாக ஈரானுக்கு பின்னாடி எல்லாரும் போவாங்க ஸோ ஈரான் ஒன்ஸ் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா போர் தொடங்குது அப்படின்னா ஈரானுக்கு பின்னாடி நாடுகள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்தந்த நாடுகளுக்கு தான் சிக்கல் அதனால இப்போ மேற்குலக நாடுகள் பயப்படுறாங்க இதனால தான் அமெரிக்கா ஏகப்பட்ட எச்சரிக்கை என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்றது போலியான ஒரு தோரணையெல்லாம் உருவாக்கினாலும் அதிகமான போர்க்கப்பல் அது இதுன்னு எல்லாம் செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய மில்டிஸ்டுக்கு நாடுகள்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த மக்கள் எல்லாருமே ஈரானுக்கு பின்னாடி சேர்ந்துருவாங்க மிடில் ஈஸ்ட்ல ஈரான் சூப்பர் பவரா மாறிடும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இது இந்த மாதிரியான பயத்தையும் அச்சுறுத்தலையும் இஸ்ரேலுக்கும் மேற்கொள்ளங்க நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல விஷயங்கள் தெளிவா புரிய வருது சில அனலிஸ்ட் தரப்புல பேசப்பட்டுட்டு வருது எனக்கும் கொஞ்சம் கருத்துக்கள் வந்து இது தான் இருக்கு ஸோ வந்து ஈரானோட படைகள்னு ஒன்று இருப்பாங்க ஹமாஸுக்கு ஒரு நாடு சப்போர்ட் இருக்கும் இல்லையா அந்த நாடுகளோட படைகள்னு ஒன்று இருப்பாங்க கிளப் ஆகுறாங்க இஸ்லாமிய மக்கள்னு இருப்பாங்க அவங்க கிளப் ஆகுறாங்க ஒரு என்டையர் வெறுப்புணர்வு நம்ம மாரல் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா எதுக்காக நம்ம சண்டை பிடிக்கணும் ஒருத்தவங்களோட அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ மாரல் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி முச்சு விடுறேன் இஸ்ரேல அப்படிங்கிறது போல ஈரான் ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு இது எக்ஸலார்ஜ்ல இருக்கக்கூடிய ஒரு லட்டு கிடச்சிருக்கு திருப்பதியிலிருந்து ஒரு ஃப்ரீயா அப்படின்னா ரஷ்யாவுக்கு எப்படி ட்ரிப்புள் எக்ஸ்எல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு லட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது இஸ் ரஷ்யா கண்டிப்பாக சும்ட மாட்டாங்க இப்போ ரெட் லைன் இருக்குது இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைனில் வந்து ஏகப்பட்ட ரெட் லைன்கள் இருந்தது நீ ரஷ்யா வந்து ஈஸியாக ரெட் லைனை தாண்டி தாண்டி குய்ச்சிகிட்டே இருப்பாங்க ஈரானை யாரும் அடிக்கக்கூடாது அதுக்கான ப்ரொட்டக்ஷனுக்கு நான் இருக்கேன் சண்டைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் ஏன்னா கொடுக்கக்கூடிய இன்செக்ஷன் நல்லா கவனிக்கணும் இந்த எல்லா நாடுகளும் லெபனான்குள்ளே யார் இருக்காதிங்க அப்படிங்கிறது போல தான் சொல்கிறாங்க ஸோ லெபனான் சிரியா அந்த கோல்டன் எயிட் இந்த பகுதியில் ஒரு பஃபர் ஜோன் மாதிரி உருவாக்கி ஈரானோட படைகள் அங்கே போவாங்க அங்கிருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் மாதிரி எடுக்கலாம் இப்போ நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே மிலிட்ரிக்கும் மில்ட்ரிக்கும் தான் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ ஒருவேளை இஸ்ரேல் முன்னேற மாதிரி இருந்தனா இஸ்ரேலில் இருந்து கூட்டு ராணுவ படை இஸ்ரேலோட நட்பு நாடுகள்லாம் இருப்பாங்களேன் ஸோ அவங்க எல்லாரும் இந்த லெபனான்குள்ளேயும் சிரியாக்குள்ளேயும் இன்வைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் ஒரு இவங்களோட கை ஓங்குது அப்படின்னா அப்படி போகுதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஈரானோட கை ஓங்குது அப்படின்னா ஈரானோட கூட்டுப்படைகள் இல்லையா அவங்க எல்லாரும் வேறு வழியில் சவுதிலாம் ஆளுங்களை அனுப்பிதான் ஆகணும் முடிஞ்சிச்சு ஏன்னா ஈரானோட கை ஓங்கிடுச்சு ஸோ அப்படி நடக்கும்போது ஈரானோட கூட்டு ராணுவப்படை வந்து பார்த்தீங்கன்னா லெபனானிலேருந்தும் சிரியாவில இருந்தோம் ஜோர்டனை நோக்கி இஸ்ரேலை நோக்கி முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு லோக்கல் சப்போர்ட் ஜோர்டனுக்குள்ளே முன்னேறாங்கன்னா லோக்கல் சப்போர்ட் கிடச்சிருக்கும் ஈரானுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஈரானுக்கு சார்பாக இருப்பாங்க ஸோ ஜோர்டன் லெபனான் சிரியா இஸ்ரேல் இந்த பகுதியில் தான் போர் இருக்க போகுது அப்படிங்கிறத கருத்து இல்லை அது என்னோட தனிப்பட்ட கருத்து நடக்குதா என்னன்றது பார்த்துருவோம் அங்கே தான் நடக்கணும் போருங்கிறது அதை விட்டுட்டு ஈரான்குள்ளே யாராவது குண்ட தூக்கி போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சி ரஷ்யாவில் வந்துச்சு நாங்கள் உள்ள வந்துடுவோம் அப்புறம் உலக போர் தான் ஸோ அது ஒரு ரெட் லைன் இருக்கு இல்லையா ஸோ இனிஷியலாக வந்து இந்த ஸ்டேஜ் வந்து யாரும் மாட்டாங்க லைட் லைட்டாக தான் நடக்கும் இப்போ அமெரிக்கா எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஓவராக இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஆயுதங்களையும் தடுக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹவுதி களி இப்போ எப்படி எமிக்க ரீப்பர் ட்ரோன் அடிக்கிறாங்க அதுபடி சளி சளி அண்ணன் வரைக்கும் இருவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து எல்லாத்தையும் அது ஒன்றும் ஈஸி கிடையாது ஒரு இது அமெரிக்காண்டது ரொம்ப சூப்பர் பவர் எல்லாம் இருக்க அது இருக்குது இது இருக்கு ஏர் கேரியர்ல அவ்வளோ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது எல்லாருக்கு எல்லாம் நிற்கணும் ஒரு இடத்துல நிற்கணும் ஆயில் வேணும் ஒரு தடவை பறக்கலாம் ரெண்டு தடவை பறக்கலாம் அதுக்கப்புறம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆயில் கொடுத்தா தான் அந்த வண்டிகள் எல்லாம் பறக்கும் டேக் ஆஃப் ஆகும் எல்லாம் செய்யும் கப்பலை வேணால் அங்கே எங்கேயும் நோக்கி காமிச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பெட்ரோல் வேணும் பெட்ரோலுங்கிறது மிகப்பெரிய தட்டுப்பாடாக மாறும் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பகுதிகளில் தாக்கப்படும் அப்படி தாக்கப்படுங்கும் போது ஆயில் ஃபீல்டுங்கிறது ரஷ்யா மட்டும் மட்டும்தான் இருக்கும் மேற்குலக நாடுகளதும் குறிப்பாக யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ஐயா ரஷ்யா தெரியாமல் நடந்துடுச்சுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம் ஆயிலை கொடுங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது போல வேறு வழியே இல்லை விண்டர் இஸ் கம்மிங் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் வெனிஸ்வேலாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் இப்போ வெனிஸ்வேலாவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அது இப்போ வேளார் படைகள் உள்ள இறங்கிட்டாங்க வென்னிஸ் வேளாவில் இருக்கக்கூடிய அந்த மருடா அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறாங்க நாங்கள் பிரிக்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் எல்லா ரிசோர்ஸையும் பிரிக்ஸ் எடுத்துக்குங்க இனிமேல் அப்படிங்கிறது போல் அவர் தரப்புலன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலே இந்த ஆயிலாக இருக்கட்டும் அமெரிக்காக்கெலாம் இது மேலே ஆயில் வேணும் கேஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னா இல்லையே இல்லை இவங்ககிட்ட வந்து தான் ஆகணும் பிரிக்ஸு கிட்டே வந்தால் ஸோ அதுக்கான விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ கை ஓங்கி இருக்கிறது யாருக்குன்னா ஈரான் ரஷ்யா இந்த கூட்டு அமைப்பு இருக்குல்ல இவங்களுக்கு தான் கையோங்கிருக்கு அதாவது பிரிக்ஸ் பக்கம் கையோங்கிருக்கு பிரிக்ஸ் ப்ளஸ்ஸா மாறும்போது சவுதியும் பிரிக்ஸ் ப்ளஸ்ல இருக்காங்க ஸோ பிரிக்ஸ் வழியாகவும் அழுத்தங்கள் சவுதிக்கு போகும் ஸோ வேற வழியே இல்லாம இங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் ஈரானுக்கு தான் ஆகும் வேற வழியே கிடையாது இங்க சூப்பர் பவர் ஈரான் தான் ஈரான் மிடில் ஈஸ்டோட சூப்பர் பவரா மாறிட்டாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல பல யூடியூபர்ஸும் சொல்ல ஆரம்பிப்பாங்க இப்போதைக்கு என்னப்பா ஒரு ஒரேடியா நீ அமெரிக்கா எப்படி பேசிட்டே இஸ்ரேலா அப்படி பேசு அப்படின்னா அனலிஸ்ட்டுங்கிறவங்க நான் என்னோட கருத்துக்கள் நான் சொல்லும் போது சிஐஏ ஏஜென்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க ஒரு நாடு நம்ம நாட்டுக்கோட பாதுகாவலர்களே இருக்கலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ராவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன யோசிப்பாங்க அந்த நாட்டுக்கிட்டே என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அந்த நாடு எப்படிலாம் யோசிப்பாங்க அந்த நாடு அப்படி யோசிச்சா நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கும் எந்த மாதிரியான இழப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படையாக நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும் அதை விட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்ககிட்ட மிசைல் இருக்குது எடுத்து வீசுனா என்ன போது ஒன்றும் ஆயிராது எல்லாம் தடுத்தல அப்படிங்கிறது போலாம் நினைக்க மாட்டாங்க ஸோ அப்படி எந்தெந்த இலக்குகள் வைப்பாங்க எந்த மாதிரியான தாக்குதல் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்க இல்லையா ஸோ அது தான் இது வந்து நம்ம அனலைஸ் தான் பண்றோம் இப்பெல்லாம் நடக்கும் இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர் தாக்குதல் எப்படி இஸ்ரேல் பண்றாங்க அது கவுண்டர் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க நம்ம என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தில் யோசிக்கிறோம் அதுக்கப்புறம் அது என்ன நடக்குது இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன மாதிரியான வியூகங்கள் கொண்டு போறாங்க ஜெயிக்கிறதுக்கான வழி பாதை என்ன இருக்கு ஈரான் என்ன மாதிரியான வியூகங்கள் வைக்கிறாங்க அவங்களை ஜெயிக்கிறதுக்கான பாதைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக அலசி ஆராயலாம் இது மிலிட்ரி ரீதியாக என்ன நடக்குது அனாலிசிஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன் நம்ம நாட்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தேவைப்படும் பட்சத்தில் எப்படிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் மற்றபடி எதுவும் இல்லை நான் இவங்களுக்கு சார்பா அவங்களுக்கு சார்பாக அவங்கள மே உயர்த்தி பேசுறேன் இவங்களை தாழ்த்தி பேசுறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை அமெரிக்காவை நான் சொல்ல வரேன்னா ஆயில் வேணும் அமெரிக்காலேயே ஆயில் இருக்குதுப்பா ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமெரிக்காவோட ஆயில் எல்லாம் ட்ரில் பண்ணுறது எல்லாம் அவங்களால ரிஃபைன் பண்ண முடியாது அதனால தான் அவங்க ட்ரில் பண்ணுற ஆயில் எல்லாத்தையும் அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ரிஃபைனரிஸ் அதுக்கேற்ற மாதிரி இல்லை எனர்ஜி இன்டிபெண்ட்டாக அமெரிக்கானாலும் இருக்க முடியாது இன்னொரு இருபது முப்பது வருஷம் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப்பில் அமெரிக்கன்ஸே வந்து நிறையா ப்ளாக்லாம் போடுவாங்க இல்லையா அதெலாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் வை அமெரிக்கா ஆயில் கெனாட் பி யூஸ்டு பை அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும் நிறைய வீடியோஸ் இருக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது தெரியும் நம்மளும் தமிழில் ஒரு கிளியரான விளக்கம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு சோ இதுக்கப்புறம் தொடர்ந்து இது போல என்னென்னலாம் நடக்கலாம் என்ன மாதிரியான வியூகங்கள் இருக்கு எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் அடுத்த பதிவு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சிடலாம் இந்த பதிவு எப்படி சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சுன்னா லைக் பண்ணுவோம் அண்ட் ஃபேன் ஷேர் பண்ணிக்கோங்க அது அதுக்கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கற்றுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பையில உங்களை அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை